சூரா அல் ஹஜ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கியாமத்து நாளாகிய அவ்வேளையின் அதிர்ச்சி மகத்தான பெரும் நிகழ்ச்சியாகும். அந்நாளில் பாலூட்டிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும் தான் ஊட்டும் குழந்தையை மறந்து விடுவதையும், ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் சுமையை ஈன்று விடுவதையும் நீர் காண்பீர். மேலும் மனிதர்களை மதிமயங்கியவர்களாக இருக்க காண்பீர். எனினும் அது மதுவினால் ஏற்பட்ட மதிமயக்கம் அல்ல. ஆனால் அல்லாஹுவின் வேதனை மிக கடுமையானதாகும். இன்னும் எத்தகைய கல்வி ஞானமும் இல்லாமல் அல்லாஹுவை பற்றி தர்க்கம் செய்கிறவர்களும் மனமுரண்டாய் எதிர்க்கும் ஒவ்வொரு ஷைத்தானையும் பின்பற்றுகிறவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். அவனை ஷைத்தானை பற்றி எழுதப்பட்டுள்ளது, எவர் அவனை நண்பராக எடுத்துக் கொள்கிறாரோ அவனை நிச்சயமாக அவன் வழிகெடுத்து எரி நரகின் வேதனையின்பால் அவருக்கு வழிகாட்டுகிறான். மனிதர்களே, இறுதி தீர்ப்புக்காக நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவது பற்றி சந்தேகத்தில் இருந்தீர்களானால் அறிந்து கொள்ளுங்கள், நாம் நிச்சயமாக உங்களை முதலில் மண்ணிலிருந்தும், பின்னர் இந்திரியத்திலிருந்தும், பின்பு இரத்த கட்டியிலிருந்தும், பின்பு உருவாக்கப்பட்டதும் உருவாக்கப்படாததுமான தசை கட்டியிலிருந்தும் படைத்தோம். உங்களுக்கு விளங்குவதற்காகவே இதனை விவரிக்கிறோம். மேலும் நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கருப்பையில் தங்கச் செய்கிறோம். பின்பு உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம். பின்பு நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடையும்படி செய்கிறோம். அன்றியும் இதனிடையில் உங்களில் சிலர் மரிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஜீவித்து அறிவு பெற்ற பின்னர் ஒன்றுமே அறியாதவர்களைப் போல் ஆகிவிடக்கூடிய தளர்ந்த வயது வரை விட்டு வைக்கப்படுபவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் தரிசாய் கிடக்கும் வறண்ட பூமியை பார்க்கின்றீர்கள். அதன் மீது நாம் மழை நீரை பெய்யச் செய்வோமானால் அது பசுமையாகி வளர்ந்து அழகான ஜோடி ஜோடியாக பல்வகை புற்பூண்டுகளை முளைப்பிக்கிறது. இது ஏனெனில் அல்லாஹ் அவனே உண்மையானவன், நிலையானவன். அவனே மறித்தோரை உயிர்ப்பிக்கின்றான். இன்னும் நிச்சயமாக அவன்தான் எல்லா பொருட்களின் மேலும் பேராற்றல் உள்ளவன் என்பதனால் கியாம நாளுக்குரிய அவ்வேளை நிச்சயமாக வரும். இதில் சந்தேகமே இல்லை. கபர்களில் இருப்போரை நிச்சயமாக அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான். இன்னும் கல்வி ஞானமோ, நேர் வழிகாட்டியோ, பிரகாசமான வேத ஆதாரமோ இல்லாமல் அல்லாஹுவை குறித்து தர்க்கம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கின்றான். அவன் அல்லாஹுவின் பாதையை விட்டும் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக ஆணவத்தோடு இவ்வாறு தர்க்கம் செய்கிறான். அவனுக்கு இவ்வுலகிலும் இழிவு இருக்கிறது. கியாம நாளில் நாம் அவனை எரி நரகின் வேதனையையும் சுவைக்கச் செய்வோம். உன்னுடைய இரு கரங்களும் முன்னரே அனுப்பியுள்ளதற்காக இது கூலியாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்பவன் அல்லன் என்று அந்நாளில் அவர்களிடம் கூறப்படும். இன்னும் மனிதர்களில் ஓர் உறுதியும் இல்லாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹுவை வணங்குகிறவனும் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொள்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அவன் தன் முகத்தை அல்லாஹுவை விட்டும் திருப்பிக் கொள்கிறான். இத்தகையவன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைகிறான். இதுதான் தெளிவான நஷ்டமாகும். அவன் அல்லாஹுவை அன்றி தனக்கு தீங்கிழைக்க முடியாததையும் இன்னும் தனக்கு நன்மையும் செய்யாததையுமே பிரார்த்திக்கிறான். இதுதான் நெடிய வழிகேடாகும். எவனது தீமை அவனது நன்மையை விட மிக நெருங்கி இருக்கிறதோ அவனையே அவன் பிரார்த்திக்கிறான். திடமாக அவன் தேடும் பாதுகாவலனும் கெட்டவன். அப்பாதுகாவலனை அண்டி நிற்பவனும் கெட்ட தோழனே. நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டு சாலிகான நற்செயல் செய்பவர்களை திண்ணமாக அல்லாஹ் சுவரவதிகளில் பிரவேசிக்கச் செய்கிறான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடுவதை செய்கிறான். எவன் நம் தூதர் மேல் பொறாமை கொண்டு அல்லாஹ் அவருக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் உதவி செய்ய மாட்டான் என்று எண்ணுகிறானோ, அவன் ஒரு கயிற்றை வானத்தின் அளவுக்கு நீட்டி பின்னர் நபிக்கு கிடைத்து வரும் இறையருளை துண்டிக்க முற்படட்டுமே. இந்த வழி தன்னை ஆத்திரமூட்டச் செய்ததை போக்குகிறதா என்று பார்க்கட்டும். இன்னும்
இதே விதமாக நாம் குர்ஆனை தெளிவான வசனங்களாக இறக்கி இருக்கிறோம். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களை இதன் மூலம் நேர்வழியில் சேர்ப்பான். இதனாக ஈமான் கொண்டார்களே அவர்களுக்கும் யூதர்களாகவும் சாஃபியீன்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மஜூசிகளாகவும் ஆனார்களே அவர்களுக்கும் இணை வைப்போராய் இருந்தார்களே அவர்களுக்கும் இடையில் யார் நேர்வழியில் இருந்தார்கள் என்பது பற்றி நிச்சயமாக கியாம நாளில் தீர்ப்பு கூறுவான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியமாக இருக்கிறான். வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் பிராணிகளும் மனிதர்களில் பெரும்பாலானவர்களும் நிச்சயமாக அல்லாஹுவுக்கு சுஜூது செய்து வணங்குகின்றனர் என்பதை நீர் பார்க்கவில்லையா? இன்னும் அநேகர் மீது வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. அன்றியும் எவனை அல்லாஹ் இழிவுபடுத்துகின்றானோ அவனை எவராலும் கண்ணியப்படுத்த முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான். மூமீன்களும் மூமீன்கள் அல்லாதாருமான இருதரப்பாரும் தம் இறைவனை பற்றி தர்க்கிக்கின்றனர். ஆனால் எவர் இறைவனை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருப்பிலிருந்து ஆடைகள் கத்தரிக்கப்படும், கொதிக்கும் நீர் அவர்கள் தலைகளின் மேல் ஊற்றப்படும், அதைக் கொண்டு அவர்களுடைய வயல்களில் உள்ளவையும் தோள்களும் கருகிவிடும். இன்னும் அவர்களுக்காக இரும்பினால் ஆன தண்டங்களும் உண்டு. இந்த துக்கத்தினால் அவர்கள் அந்நரகத்தை விட்டு வெளியேற விரும்பும் போதெல்லாம் அதனுள்ளே திருப்பப்பட்டு எரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று சொல்லப்படும். ஈமான் கொண்டு யார் சாலிகான நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சுவனபதிகளிலே புகுத்துவான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அங்கே பொன்னால் ஆன கடகங்களில் இருந்தும் முத்திலிருந்தும் ஆபரணங்கள் அணிவிக்கப்படுவார்கள். அங்கு அவர்களுடைய ஆடைகளும் பட்டாக இருக்கும். ஏனெனில் அவர்கள் கலிமா தையீபா எனும் பரிசுத்தமான சொல்லின் பக்கம் இம்மையில் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள். இன்னும் புகழுக்கு உரிய இறைவனின் பாதையின் பக்கமும் அவர்கள் செலுத்தப்பட்டிருந்தார்கள். நிச்சயமாக எவர் நிராகரிப்பவராகி அல்லாஹுவின் வழியில் மனிதர்கள் செல்வதை தடுத்து அங்கு மக்காவில் வசிப்பவர்களையும் வெளியில் வசிப்பவர்களையும் மனிதர்கள் யாவருக்கும் சமமான பாத்தியதை உடையதாக நாம் ஆக்கிய புனித மஸ்ஜிதுக்கு செல்வதை தடை செய்து மார்க்க விரோதமாக அக்கிரமம் செய்ய விரும்புகிறாரோ அத்தகையவரை நோவினை செய்யும் வேதனையிலிருந்து சுவைக்கும்படி நாம் செய்வோம். நாம் இப்ராஹீமுக்கு புனித ஆலயத்தின் இடத்தை நிர்ணயித்து நீர் எனக்கு எவரையும் இணை வைக்காதீர், என்னுடைய இந்த ஆலயத்தை சுற்றி வருவோருக்கும் அதில் ருகூ சுஜூத் செய்து தொழுவோருக்கும் அதை தூய்மையாக்கி வைப்பீராக என்று சொல்லியதை நபியே நினைவு கூறுவீராக. இன்னும் அவருக்கு ஹஜ் செய்ய வருமாறு மனிதர்களுக்கு அறிவிப்பீராக. அவர்கள் நடந்தும் மெலிந்த ஒட்டகங்களின் மீதும் வெகு தொலைவிலிருந்தும் உம்மிடம் வருவார்கள் என கூறினோம். தங்களுக்கு உரிய பயன்களை அடைவதற்காகவும் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்துள்ள ஆடு மாடு ஒட்டகம் போன்ற நாற்கால் பிராணிகள் மீது அவன் பெயரை சொல்லி குர்பான் கொடுப்பவர்களாகவும் வருவார்கள். எனவே அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் உண்ணக் கொடுங்கள். பின்னர் தலைமுடி இறக்கி நகம் வெட்டி குளித்து தம் அழுக்குகளை நீக்கி தங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றி அந்த புனிதமான பூர்வீக ஆலயத்தை தவாவும் செய்ய வேண்டும். இதுவே முறையாகும். மேலும் அல்லாஹுவின் புனிதமான கட்டளைகளை யார் மேன்மைப்படுத்துகிறாரோ அது அவருக்கு அவருடைய ரப்பின் முன் நன்மை இருக்கிறது. இன்னும் நாற்கால் பிராணிகளில் உங்களுக்கு ஆகாதவை என ஓதப்பட்டதை தவிர மற்றவை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஆகவே விக்கிரகங்களின் அசுத்தத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அன்றியும் பொய்யான சொல்லையும் நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவுக்கு எதையும் இணை வைக்காது அவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக இருங்கள். இன்னும் எவன் அல்லாஹுவுக்கு இணை வைக்கிறானோ அவன் வானத்திலிருந்து விழுந்து பறவைகள் அவனை வாரி எடுத்துச் சென்றது போலும் அல்லது பெருங்காற்றடித்து அவனை வெகு தொலைவிலுள்ள ஓரிடத்திற்கு அடித்துக் கொண்டு சென்றது போலும் ஆகிவிடுவான். அவனுடைய கதி அதுதான். மேலும் எவர் அல்லாஹுவின் அடையாளங்களை ஹஜ்ஜின் கிரியைகள்
குறிப்பாக குர்பானி செய்வதற்கான வழிமுறைகள் மேன்மைப்படுத்துகிறாரோ, நிச்சயமாக அது அவருடைய இதயங்களின் பயபக்தியை தக்குவாவை உணர்த்துவதாகும். குர்பானிக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட பிராணிகளில் ஒரு குறிப்பிட்ட தவணை வரையில் உங்களுக்கு பயனடைய அனுமதி உண்டு. அதன் பின்னர் உரிய காலம் வந்ததும் அவற்றின் குர்பானிக்கான இடம் அந்த புராதான ஆலயத்தின்பால் இருக்கிறது. இன்னும் கால்நடை பிராணிகளிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவாக்கியுள்ள ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றின் மீது அவர்கள் அல்லாஹுவின் பெயரை கூறும்படி செய்வதற்காகவே குர்பான் கொடுப்பதை ஒவ்வொரு வகுப்பாருக்கும் கடமையாக ஆக்கியிருக்கிறோம். ஆகவே உங்கள் நாயன் ஒரே நாயன்தான், எனவே அவன் ஒருவனுக்கே நீங்கள் முற்றிலும் வழிபடுங்கள். நபியே, உள்ளச்சம் உடையவர்களுக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. அவர்கள் எத்தகையோர் என்றால், அல்லாஹுவின் திருநாமம் கூறப்பெற்றால் அவர்களுடைய இதயங்கள் அச்சத்தால் நடுங்கும். அன்றியும் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்வோராகவும், தொழுகையை சரிவர கடைபிடிப்போராகவும், நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து இறைவனின் பாதையில் செலவு செய்வோராகவும் இருப்பார்கள். இன்னும் குர்பானிக்கான ஒட்டகங்கள், அவற்றை உங்களுக்காக அல்லாஹுவின் அடையாளங்களிலிருந்தும் நாம் ஆக்கியிருக்கிறோம். உங்களுக்கு அவற்றில் மிக்க நன்மை உள்ளது. எனவே அவை உரிய முறையில் நிற்கும் போது அவற்றின் மீது அல்லாஹுவின் பெயரை சொல்லி குர்பான் செய்வீர்களாக. பிறகு அவை தங்கள் பக்கங்களின் மீது சாய்ந்து கீழே விழுந்து உயிர் நீத்தபின் அவற்றின் இன்று நீங்களும் உண்ணுங்கள். வறுமையிலும் கையேந்தாமல் இருப்பதைக் கொண்டு திருப்தியாய் இருப்போருக்கும் இறப்போருக்கும் உண்ணக் கொடுங்கள். இவ்விதமாகவே நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். எனினும் குர்பானியின் மாமிசங்களோ அவற்றின் உதிரங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை. ஆனால் உங்களுடைய தக்வா பயபக்திதான் அவனை அடையும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காண்பித்ததற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறாக அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆகவே நன்மை செய்வோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை இணை வைப்பவர்களின் தீமைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறான். நம்பிக்கை மோசம் செய்பவர்களையும் நன்றி கிட்ட மோசக்காரர் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. போர் கொடுக்கப்பட்டோருக்கு அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதனால் அவ்வாறு போர் தொடுத்த காபிர்களை எதிர்த்து போரிடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் பேராற்றல் உடையவன். இவர்கள் எத்தகையோர் என்றால், நியாயமின்றி தம் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். எங்களுடைய இறைவன் ஒருவன்தான் என்று அவர்கள் கூறியதை தவிர வேறு எதுவும் அவர்கள் சொல்லவில்லை. மனிதர்களில் சிலரை கொண்டு அல்லாஹ் தடுக்காதிருப்பின் ஆசிரமங்களும் கிறிஸ்தவ கோயில்களும் யூதர்களின் ஆலயங்களும் அல்லாஹுவின் திருநாமம் தியானிக்கப்படும் மஸ்ஜிதுகளும் அழிக்கப்பட்டு போயிருக்கும். அல்லாஹுவுக்கு எவன் உதவி செய்கிறானோ அவனுக்கு திடனாக அல்லாஹுவும் உதவி செய்வான். நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கோனும் யாவரையும் மிகைத்தோனுமாக இருக்கின்றான். அன்றியும் இவர்கள் எத்தகையோர் என்றால், இவர்களுக்கு நாம் பூமியில் இடம்பாடாக்கி கொடுத்தால் இவர்கள் தொழுகையை முறையாக கடைபிடிப்பார்கள், ஜகாத்தும் கொடுப்பார்கள், நன்மையான காரியங்களை செய்யவும் ஏவுவார்கள், தீமையை விட்டும் விலக்குவார்கள். மேலும் சகல காரியங்களின் முடிவும் அல்லாஹ்விடமே இருக்கிறது. நபியே, இவர்கள் உம்மை பொய்யாக்க முற்பட்டால் அதற்காக விசனப்படாதீர். ஏனெனில் நிச்சயமாக இவர்களுக்கு முன்னால் நூஹ் உடைய சமூகத்தினரும் ஆது சமூத் சமூகத்தினரும் தத்தம் நபிமார்களை பொய்ப்பிக்கவே முற்பட்டார்கள். இவ்வாறே இப்ராஹிமுடைய சமூகத்தினரும் லூத்துடைய சமூகத்தினரும் பொய்ப்பிக்கவே முற்பட்டார்கள். இவ்வாறே மதியன்வாசிகளும் முற்பட்டனர். இன்னும் மூசாவையும் பொய்ப்பிக்க முற்பட்டனர். எனினும் நான் காபிர்களுக்கு அவகாசம் கொடுத்து பின்னர் அவர்களை நான் பிடித்துக் கொண்டேன். என் தண்டனை எப்படி இருந்தது என்பதை கவனிப்பீராக. அநியாயம் செய்த எத்தனையோ ஊரார்களை நாம் அழித்திருக்கிறோம். அவற்றின் முகடுகள் மீது அவை விழுந்து கிடக்கின்றன. எத்தனையோ கிணறுகள் பாழடைந்து கிடக்கின்றன. எத்தனையோ கனமான மாளிகைகள் பாழ்பட்டு கிடக்கின்றன. அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவற்றை பார்க்கவில்லையா? அவ்வாறு பார்த்திருந்தால் அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளங்களும் நல்லவற்றை செவியேற்கும் காதுகளும் உண்டாகியிருக்கும்.
நிச்சயமாக புறக்கண்கள் குருடாகவில்லை, எனினும் நெஞ்சுள்ளே இருக்கும் இதயங்கள் அகக்கண்கள் தாம் குருடாகின்றன. நபியே, இன்னும் வரவில்லையே என்று வேதனையை அவர்கள் அவசரப்படுகிறார்கள். அல்லாஹ் தான் வாக்குறுதிக்கு மாறு செய்வதில்லை. மேலும் உம்முடைய ரப்பிடம் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடுகிற 1000 ஆண்டுகளைப் போலாகும். அநியாயங்கள் செய்து கொண்டிருந்த எத்தனையோ ஊர்களுக்கு நான் அவகாசம் கொடுத்தேன், பின்னர் அவற்றை பிடித்துக் கொண்டேன். மேலும் யாவும் என்னிடமே மீண்டும் வர வேண்டும். மனிதர்களே, நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிப்பவனாகவே இருக்கின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக. எனவே எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு. ஆனால் எவர்கள் நம்முடைய வசனங்களை விழுத்தாட்ட முயல்கின்றார்களோ அவர்கள் நரகவாசிகளே. நபியே, உமக்கு முன்னர் நாம் அனுப்பி வைத்த ஒவ்வொரு தூதரும் நபியும் ஓதவோ நன்மையோ நாடும் போது அவர்களுடைய அந்த நாட்டத்தில் ஷைத்தான் குழப்பத்தை எரியாது இருந்ததில்லை. எனினும் ஷைத்தான் எரிந்த குழப்பத்தை நீக்கி பின்னர் அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானம் மிக்கோனாகவும் இருக்கின்றான். ஷைத்தான் மனங்களில் எரியும் குழப்பத்தை, தங்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறதே அவர்களுக்கும், தங்களுடைய இருதயங்கள் கடினமாக இருக்கின்றனவே அவர்களுக்கும் ஒரு சோதனையாக ஆக்குவதற்கே அவ்வாறு செய்தான். அன்றியும் நிச்சயமாக அநியாயம் செய்பவர்கள் நீண்ட எதிர்ப்பிலும் பகையிலும் தான் திடனாக இருக்கிறார்கள். ஆனால் எவருக்கு கல்வி ஞானம் அளிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக இவ்வேதமானது உம்முடைய ரப்பிடம் இருந்துள்ள உண்மை என்று அறிந்து அதன் மீது ஈமான் கொள்வதற்காகவும் அவ்வாறு செய்தான். அதன் பயனாக அவர்களுடைய இருதயங்கள் அவன் முன் முற்றிலும் வழிபட்டு பணிகின்றன. மேலும் திண்ணமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை நேரான வழியில் செலுத்துபவனாக இருக்கின்றான். ஆனால் காஃபிர்களோ நியாய தீர்ப்புக்கான வேலை தங்களிடம் திடுகூறாக வரும் வரையில், அல்லது தங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்காத அந்த நாள் வரும் வரையில் அதை பற்றி சந்தேகப்படுவதிலிருந்து விடுபட மாட்டார்கள். அந்நாளில் எல்லா அதிகாரமும் அல்லாஹுவுக்குத்தான். அவன் அவர்களுக்கு இடையில் தீர்ப்பு வழங்குவான். ஆகவே ஈமான் கொண்டு சாலிகான செயல்களை செய்பவர்கள் பாக்கியமிக்க சுவனபதிகளில் இருப்பார்கள். ஆனால் எவர்கள் நிராகரித்து நம் வசனங்களை பொய்ப்பிக்க முற்பட்டார்களோ அவர்களுக்குத்தான் இழிவுமிக்க வேதனை உண்டு. இன்னும் எவர்கள் அல்லாஹுடைய பாதையில் தம் இருப்பிடங்களை விட்டு ஹிஜ்ரத் செய்து பின்னர் கொல்லப்பட்டோ அல்லது இறந்தோ விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அழகிய ஜீவ உணவை நிச்சயமாக அளிக்கிறான். ஏனெனில் உணவு அளிப்பவர்களெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வே மிக்க மேலானவன். நிச்சயமாக அவன் அவர்கள் விரும்பும் இடத்தில் பிரவேசிக்க செய்வான். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் மிக அறிந்தவன், மிக்க பொறுமை உடையவன். அது அப்படியே ஆகும். மேலும் எவன் தன்னை பகைவன் துன்புறுத்திய அளவே அவனை துன்புறுத்திய பின்னரும் அப்பகைவனை கொடுமைப்படுத்தினால் கொடுமைப்படுத்தப்பட்டவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கின்றான். கொடுமைக்கு ஆளானோரை காக்கும் வல்லமை மிக்க அல்லாஹ்வே இரவை பகலில், பகலை இரவில் புகுத்துகிறான். இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். இது ஏனெனில் திண்ணமாக அல்லாஹ்தான் உண்மை இறைவன். மற்றும் அவனை அன்றி வேறு எதை அவர்கள் பிரார்த்திக்கிறார்களோ அது பொய்யாகும். இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் அவனே உயர்ந்தவன், மிகவும் பெரியவன். நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலிருந்து மழை நீரை இறக்குகிறான், அதனால் பூமி பசுமையாகி விடுகிறது என்பதை நீர் பார்க்கவில்லை? நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிக்க கிருபை உடையவனாகவும் எல்லோருடைய தேவைகளையும் நன்கு அறிந்தவன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியனவாகும். நிச்சயமாக அல்லாஹ் தேவைகள் அற்றவனாகவும் புகழ் மிக்கோனாகவும் இருக்கின்றான். நபியே, நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் இப்பூமியில் உள்ளவற்றையும் அவன் கட்டளையால் கடலில் செல்லும் கப்பல்களையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான். தன் அனுமதியின்றி பூமியின் மீது வானம் விழுந்து விடாதவாறு அவன் தடுத்தும் கொண்டிருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக்க இரக்கமும் அன்பும் உள்ளவன். இன்னும் அவன்தான் உங்களை ஜீவிக்கச் செய்கிறான்,
பிறகு உங்களை அவனே மரணமடைய செய்கிறான், அதன் பின்னர் அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். எனினும் நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். நபியே, ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் வணக்க வழிபாட்டு முறையை ஏற்படுத்தினோம், அதனை அவர்கள் பின்பற்றினர். எனவே இக்காரியத்தில் அவர்கள் திடனாக உம்மிடம் பிணங்க வேண்டாம். இன்னும் நீர் அவர்களை உம்முடைய ரப்பின் பக்கம் அழைப்பீராக. நிச்சயமாக நீர்தாம் நேர்வழியில் இருக்கின்றீர். நபியே, பின்னும் அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்தால் நீங்கள் செய்வதை அல்லாஹ்வே நன்கறிந்தவன் என்று அவர்களிடம் கூறுவீராக. நீங்கள் எவ்விஷயத்தில் முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ அதை பற்றி அல்லாஹ் கியாம நாளில் உங்களிடையே தீர்ப்பளிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலும் பூமியிலும் உள்ளவற்றை நன்கறிகிறான் என்பதை நீர் அறியவில்லையா? நிச்சயமாக இவையெல்லாம் ஒரு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. உறுதியாக இது அல்லாஹுவுக்கு மிகவும் சுலபமானது. மேலும் இவர்கள் அல்லாஹ் அல்லாததை வணங்குகின்றனர். இதற்கு அவன் எந்தவிதமான அத்தாட்சியையும் இழக்கவில்லை. இதை பற்றி இவ்வாறு வணங்குபவர்களுக்கு எவ்வித கல்வி ஆதாரமும் இல்லை. எனவே இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் இல்லை. இன்னும் அவர்கள் மீது நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் காபிர்களுடைய முகங்களில் வெறுப்பை நீர் அறிவீர். அவர்களிடம் நம் வசனங்களை ஓதி காட்டுபவர்களை அவர்கள் தாக்கவும் முடுகுவார்கள். இன்னும் கொடூரமானதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அதுதான் நரக நெருப்பு. அதனை அல்லாஹ் காபிர்களுக்கு வாக்களிக்கின்றான். மேலும் அது மீளும் இடங்களிலெல்லாம் மிகவும் கெட்டது என்று நபியே நீர் கூறுவீராக. மனிதர்களே, ஓர் உதாரணம் சொல்லப்படுகிறது, எனவே செவிதாழ்த்தி கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை அன்றி வேறு எவற்றை நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ அவையெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஓர் ஈயை கூட படைக்க முடியாது. இன்னும் அவற்றிடம் இருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போனால் அவற்றால் அதனை அந்த ஈயிடம் இருந்து திரும்ப கைப்பற்றவும் முடியாது. தேடுவோனும் தேடப்படுவோனும் பலகீனர்களே. அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு கண்ணியப்படுத்தவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவன், யாவரையும் மிகைத்தவன். அல்லாஹ் மலக்குகளிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் தூதர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியேற்பவன், பார்ப்பவன். அவர்களுக்கு முன் சென்று இருப்பதையும் அவர்களுக்கு பின் வர இருப்பதையும் அவன் நன்கறிகிறான். இன்னும் அவனிடமே எல்லா காரியங்களும் தீர்வுக்காக மீட்கப்படும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், இன்னும் சஜிதாவும் செய்யுங்கள், இன்னும் உங்கள் ரப்பை வணங்குங்கள். மேலும் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நன்மையே செய்யுங்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் அவனுக்காக முயல வேண்டிய அளவுக்கு முயலுங்கள். அவன் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இந்த தீனில் மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. இதுதான் உங்கள் பிதாவாகிய இப்ராஹீமுடைய மார்க்கமுமாகும். அவர்தாம் இதற்கு முன்னர் உங்களுக்கு முஸ்லிம்கள் என பெயரிட்டார். இவ்வேதத்திலும் அவ்வாறே கூறப்பெற்றுள்ளது. இதற்கு நம்முடைய இத்தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாக இருங்கள். ஆகவே நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இன்னும் ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். அல்லாஹுவை பற்றிக் கொள்ளுங்கள். அவன்தான் உங்கள் பாதுகாவலன். பாதுகாவலர்களில் எல்லாம் அவனே மிக்க நல்லவன், மிகச் சிறந்த உதவியாளன்.